டீசல் டிராக்டரை எரிவாயு மூலம் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள புதிய டிராக்டர் பயன்பாட்டை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைக்கிறார். பொதுவாக விவசாயத்திற்கு பயன்படும் டிராக்டர்கள் டீசலில் மட்டுமே இயங்கக்கூடியதாகும். வடமாநிலங்களில் இதுபோன்ற டிராக்டர்கள் இயங்கும் போது காற்று மாசு உருவாகிறது. இதனை தடுக்கும் வகையில் எரிவாயுவில் இயங்கும் டிராக்டரை தயாரிக்க மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி தற்போது சிஎன்ஜியில் இயங்கும் டிராக்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளின் எரிபொருள் செலவு 50% குறைவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுவதும் பெருமளவு குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.